கொரோனா இரண்டாவது அலை வீரியமடைந்திருப்பதால் இந்திய பங்குச்சந்தைகளில் பங்குகளின் விற்பனை பெரும் சரிவை சந்தித்துள்ளது. மும்பை பங்குச்சந்தைக்கான சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் 300 புள்ளிகள் சரிந்து வர்த்தகத்தை தொடங்கியது. ஆனால் 11 மணியளவில் மடமடவென 1240 புள்ளிகள் குறைந்தன. 11 மணி வரை சென்செக்ஸ் 48,776 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டியும் 348 புள்ளிகள் குறைந்து 14,518 வர்த்தகமானது. ஒட்டுமொத்தமாக பங்கு வர்த்தகத்தில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட ஐடி நிறுவனங்களின் பங்குகள் மட்டுமே இன்று காலை லாபத்தில் விற்பனையாகின. மற்ற பங்குகள் அனைத்தும் ஒட்டுமொத்தத்தில் 2.5 விழுக்காடு சரிவை சந்தித்துள்ளன. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,03,000 பேருக்கு புதியதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் அடுத்த சில நாட்களில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் என்பதால் பங்குகளின் விற்பனையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.